லெனோவோ M700 அதாவது போன வாரம் இல்லாட்டி அதுக்கு முந்தின வாரம் வந்து நான் இந்த லெனோவோ M700 யூசேஜை பற்றி நான் போட்டிருப்பேன். அண்ட் இந்த லெனோவோ M700 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மினி பிசியை வந்து நம்ம உள்ளக்க பிரித்து பார்க்க போகிறோம். இதாவது இந்த வீடியோ ஒரு டேர்டவுன் வீடியோ தான். இந்த லெனோவோ M700 வந்து வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் யூசேஜ் அண்ட் மிட் அண்ட் டைட்டில் கேம் விளையாடுறதுக்கெலாம் கிடையாது, யூசேஜ் மட்டும்தான். ஸோ இதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அண்ட் என்னோட மெயினாக வந்து என்னோடய ஆஃபீஸில் வெப்சைட் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் இந்த வெப்சைட்டை இந்த பிசியை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிசி எனக்கு பிடிச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிசியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதான் இருக்குது, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். இந்த டேர்டவுன் உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வாரண்டி சீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சீலை எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஒரு வேளை நீங்கள் பிரித்து பார்க்கணும்னா இந்த யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி பிரித்து பாருங்கள். இப்போ நம்ம டேர்டவுன் வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்பாக்சிங்க்கு வந்தாச்சு. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ட் மார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் இன்னொருக்க செக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இதில் அடிஷ்னல் வேறு எங்கேயாவது ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் வரும், அதுவும் பின்னாடி மட்டும்தான் வரும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ள அந்த டாப் பேனல் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறது மட்டும் மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒரு கன்சியூமராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வாரண்டி அவாய்ட் சீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதாவது இந்த பிஞ்சர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன பொருட்களை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஞ்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாரண்டி டேகை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் பண்ணும்போது கசங்காமலும் ஆறு. ஸோ இதில் வந்து சில்வர் கலர் கோட்டிங் வந்து கீழே அந்த டோரில் விழுகாத மாதிரி நமக்கு அந்த பிஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. இப்போது இந்த மாதிரி இந்த சீல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வாரண்டி ஸோ வாரண்டி வாய்ட் வந்து இங்கே தவிர்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு சீல்ஸுமே நீங்கள் சைடில் உள்ள ரெண்டு சீல்ஸுமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறமாட்டி டோரை லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள அந்த அப்பர் கவர் அப்படியே வந்துடும். இந்த அப்பர் கவருக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அலுமினியம் ஹீட் சிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட் சிங் எதுக்காக அப்படின்னா, ஹீட்டை ஃபுல்லாமே வெளியேற்றுறதுக்காகவும் அந்த ஹீட் ஸ்ப்ரெடர் வந்து இதில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நம்மளுக்கு இந்த இது இருக்கும். M700 இந்த பிசி இப்படி தான் இருக்கும். இதில் நமக்கு சேட்டா போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மல் SSD போர்ட்டில் சேட்டா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி M.2 வந்து நமக்கு கீழே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏன் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு கொஞ்சம் கழிச்சு தெரிஞ்சது. சுற்றி முற்றி பார்த்ததில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டென்ட் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஏதாவது கெப்பாசிட்டர்ஸ் ஏதாவது பின் வந்து பேர்ன் அவுட் ஆயிருக்கா இல்லை எரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது ஏதாவது ஒரு வயர் ஏதாவது ஷார்ட் ஆகுதா இல்லை இவங்க கனெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபுல்லாமே நான் செக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி பின்னோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே டைட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது நான் வெரிஃபை பண்ணியிருந்தேன். நான் ரிசீவ் பண்ண வேண்டியதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. பின் எல்லாமே டைட்டாக தான் இருந்தது. அண்ட் உள்ளக்கு எந்த ஒரு பேர்ன் மார்க்ஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது நான் இங்கே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒய்ஃபை போடுறதுக்காக இந்த ஏதாவது ஒய்ஃபை கார்டோட ப்ரொவிஷன் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒய்ஃபை கார்டு இங்கே கொடுக்கவே இல்லை. இதில் இந்த ஒய்ஃபை கார்டை கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பின்னாடி உள்ள அந்த ஒய்ஃபைக்கு போகிற அந்த ஆண்டனாவையுமே இவங்க தூக்கியிருக்காங்க. அமேசானில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதில் ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதாவது ஒய்ஃபை அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. பட் இங்கே நமக்கு ஒய்ஃபை இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா பேனலுமே நான் செக் பண்ணிட்டுருந்தோம். ஃப்ரண்ட்டில் உள்ள பேனலில் வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாம் டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணோம். மெயினாக பவர் பட்டனில் வந்து இங்கே நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸில் ஏதாவது கனெக்ஷன்ஸ் லூஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். முன்னாடி உள்ள எந்த ஒரு போர்ட்டில் எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லை. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் உள்ள இந்த ஃபேன் எல்லாமே செக் பண்ணோம். அண்ட் ஃபேன்லேயுமே SSDயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேலைக்கு செகண்ட் சர்வீஸ் பண்ண வந்து SSDயோ இல்லாட்டி ரிட்டர்ன் கொடுக்குற SSDயோ இந்த மாதிரி வந்து கடந்தது உள்ள போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிளியராக எனக்கு தெரில. ஆனால் இந்த பிசி வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த பிசி வாங்கி 2 மந்த்ஸ் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. கமிங் பேக், பின்னாடி எல்லா போர்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற செக் பண்ண, பட் இங்கே ஒரு போர்ட் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா விஜிஏ போர்ட். இங்கே விஜிஏ போர்ட் வந்து நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஹார்ட்வேரில் எதுக்கு சப்போர்ட் இல்லை. இதுக்கு ஹார்ட்வேரில் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, பின்னாடி நமக்கு ஒரு 12 பின்ஸான்னு தெரியல, அந்த பெயின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பெயின்லேருந்து நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் விஜிஏ மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஹார்ட்வேர் விஜிஏ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக 1500 கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை நீங்கள் லோக்கல் ஷாப்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கடைசியாக எல்லாமே ஓவராலாக எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதில் எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லை. அதே மாதிரி உள்ளக்க சிபியுமே க்ளீனாக இருக்குது. அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சிபியு அந்த சிபியு ஃபேனை கழுந்தது நான் நீங்கள் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஃபுட்டேஜஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் உள்ளக்க சிபியூ எல்லாமே நல்லா இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாமே இல்லை. தெர்மல் பேஸ்ட் மொத்த கூட எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. அதாவது என்னோட தெர்மல் பேஸ்ட்டு நான் அதில் திருப்பி இன்னொரு அப்ளை பண்ணியிருந்தேன். இதெல்லாமே முடிச்சு ஒரு செக் பண்ணதுக்கப்புறமாட்டி நம்ம எல்லா காம்போனன்ட்ஸும் திருப்பி நம்ம ரீஅசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இன்க்ளூடிங் SSDயோட அந்த ஹோல்டர்,
M.SSD எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம ரீஅசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீஅசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆன் பண்ணி பார்த்தோம், இந்த பிசி உண்மையிலேயே நல்லா ஓகுது. ரீஅசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசியை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தோம், நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அண்ட் இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது, நான் அதில் கிளைம் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது, அதாவது இந்த மாதிரி நீங்கள் கவனமாக பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த வாரண்டி கிளைமே நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த வாரண்டி வச்சுக்கிற டேமேஜே இல்லாமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன். அண்ட் அதே மாதிரி உள்ளக்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ரேம் தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணேன். அவங்க இதில் வந்து 8 GB ஆஃப் ரேம் DDR4 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி DDR4 ரேம் இதில் இருந்தது. அதாவது சாஃப்ட்வேரில் காமிக்கும் போது அந்த மாதிரி தான் இருந்து, ஹார்ட்வேரில் காமிக்கும் போது அதே மாதிரி தான் இருக்குது. இந்த M700 ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணதுக்கப்புறம் மட்டும் நான் ரீஅசம்பிள் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த எல்லாமே M700 டியர்டவுன் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஃபுட்டேஜஸும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் நான் வாங்கின யூனிட், அதாவது நான் வாங்கின இந்த பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி உள்ளக்க அவங்க சொன்ன எல்லாமே இருந்தது, ஒரே ஒரு விஷயத்த தவிர. அது என்ன விஷயம் அப்படின்னா ஒய்ஃபைக்கு ஒய்ஃபை டாங்கிலும் கொடுக்கல, ஆனால் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் ஒய்ஃபை அப்படிங்கிறத அந்த இதில் போட்டிருக்காங்க, அமேசானோட அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒய்ஃபை மட்டும் கொடுக்காத காரணத்தில் எனக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது, வேறு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா நான் அட்மோஸ்ட் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஈத்தர்னு மட்டும் தான், ஒய்ஃபை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அண்ட் எல்லாமே உள்ளக்க நல்லா தான் இருக்குது. இந்த லெனோவோ M700 வந்து நம்மள இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அவர் என்னென்னா உள்ளக்க பார்த்தீங்கன்னா அந்த க்ளூகன்லாம் வச்சு ஒட்டி கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. ஸோ நான் வாங்கின யூனிட் வந்து நல்லா இருந்தது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அமேசானில் போய் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட் தான். நான் வாங்கின காஸ்ட் வந்து 8,039 ருபீஸ் அண்ட் இப்போ இதோட காஸ்ட் வந்து 7,999 ருபீஸ்னு நினைக்கிறேன். காஸ்ட் வந்து டிஃபர் ஆக தான் செய்யும், அது எனக்கு வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த M700 PC வாங்கினீங்கன்னா உள்ள என்ன மாதிரி இருக்கும், அதாவது என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன், பை பை.